வணக்கம். சீ ஃபுட் தாலி எப்படி பண்றதுன்னு இன்னைக்கு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 18 வெரைட்டிஸ் ஆஃப் சீ ஃபுட் தாலி வந்து இன்னைக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான ஃபிஷ் எல்லாம் நான் கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். அது என்னெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சால்மன் ஃபிஷ நல்லா கிளீன் பண்ணி வேக வச்சு உதுத்து எடுத்து வச்சிருக்கிறேன். இதுல வந்து ஃபிஷ் கோலா உருண்டை, ஃபிஷ் கட்லட், ஃபிஷ் தோசை, ஃபிஷ் ஆம்லெட் அப்படின்னு சொல்லி நாலன்னு நான் பண்ண போறேன். அப்புறமா இது வந்து தேங்காய் பாறை மீன். இத நல்லா கிளீன் பண்ணி நான் எடுத்து வச்சிருக்கிறேன். இதுல ஃபிஷ் குழம்பு வந்து நான் பண்ண போறேன். இதுவுமே தேங்காய் பாறை மீன் தான். இதுல வந்து ஃபிஷ் ஃப்ரை வந்து நான் பண்ண போறேன். அப்புறம் இது வந்து தோடு. இதை நல்லா கிளீன் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். இதுல வந்து தோடு வறுவல் வந்து நான் பண்ண போறேன். இது வந்து நெத்தலி மீன். இதையுமே நல்லா கிளீன் பண்ணி நான் எடுத்து வச்சிருக்கிறேன். இதுல வந்து நெத்தலி ஃப்ரை, அப்புறம் வந்து நெத்தலி தொக்கு வந்து நான் பண்ண போறேன். இது வந்து சுறா மீன். இதை வந்து கிளீன் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். இதுல வந்து சுறா புட்டு வந்து நான் பண்ண போறேன். அப்புறமா இது வந்து ப்ரான். இதையுமே நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். இதுல வந்து ப்ரான் ஃப்ரை, ப்ரான் பிரியாணி, ப்ரான் தொக்கு மூணுமே பண்ண போறேன். அப்புறமா இது வந்து நண்டு. நண்டை வந்து கிளீன் பண்ணி நான் எடுத்து வச்சிருக்கிறேன். இதுல வந்து நண்டு குழம்பு வந்து நான் பண்ண போறேன். அந்த நண்டுல உள்ள கால் பகுதியில இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த கால் பகுதியை நான் தனியா எடுத்து வச்சிருக்கிறேன். இதுல வந்து நண்டு சூப் வந்து நான் பண்ண போறேன். இது வந்து கணவாய். இதை வந்து நல்லா கிளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். இதுல வந்து கணவா வறுவல் வந்து நான் பண்ண போறேன். இப்ப வந்து நான் குக் பண்றதுக்கு தேவையானதெல்லாமே நான் கட் பண்ணி ரெடியா எடுத்து வச்சிருக்கிறேன். அது என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆனியன் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். அப்புறம் வந்து தக்காளியை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். கொத்தமல்லி தழையை வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அப்புறம் நான் பண்ண போற ரெசிபிக்கு தேவையான தேங்காய் அதை வந்து அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன். அப்புறம் வந்து புளித்தண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். அப்புறம் கறி லீஃப் வந்து சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். அப்புறம் இது வந்து நண்டு குழம்புக்கு தேவையான மசாலா வந்து தனியா அரைச்சி வச்சிருக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். அப்புறம் வந்து பச்சை மிளகாய் சின்னதா கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். அப்புறம் ஆனியனையும் டொமேட்டோவையும் வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். அப்புறம் வந்து லெமன் ஜூஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். முட்டை எடுத்து வச்சிருக்கிறேன். பிரெட் கிரம்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன். இதெல்லாம் தான் நான் எடுத்து வச்சிருக்கிறேன். அப்புறமா நம்ம பண்ண போற ரெசிபிக்கு தேவையான மசாலா பொருட்கள் எல்லாமே நான் தனியா எடுத்து வச்சிருக்கிறேன். என்னெல்லாம் பார்க்கலாம். மல்லித்தூள், நல்ல மிளகுத்தூள், உப்பு, ஜீரகத்தூள், மஞ்சள் தூள், வத்தல் மிளகாய் தூள், பெருஞ்சீரகத்தூள், கறி மசாலா தூள் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். இதெல்லாமே வந்து நம்ம ஃபர்ஸ்டே வந்து இப்படி ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா ஒவ்வொரு ரெசிபியா வந்து நமக்கு பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதனாலதான் இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். இப்ப ஒன்னொன்னா எப்படி பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோல நான் எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து காமிக்க மாட்டேன். அப்படி பண்ணா வந்து வீடியோ வந்து ரொம்ப பெருசா போயிடும். நான் எப்படி பண்றது அப்படிங்கறத மட்டும் நான் காமிக்கிறேன். ஃபிஷ் கோலா உருண்டை வந்து பண்ண போறோம். அதுக்கு சால்மன் ஃபிஷ் வந்து நான் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். பெரிய வெங்காயம், கறிவேப்பிலை, கொத்தமல்லி தழை, இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய், கரம் மசாலா தூள், மஞ்சள் தூள், கசகசா, உப்பு, நல்ல மிளகுத்தூள், பெருஞ்சீரகத்தூள், அரிசி மாவு, பொட்டுக்கடலை, தேங்காய் எல்லாமே எடுத்து வச்சிருக்கிறேன். இதெல்லாத்தையும் மிக்சியில போட்டு ஒரு நல்ல பேஸ்ட் மாதிரி நம்ம அடிச்சு எடுத்துடலாம். கோலா உருண்டைக்கு தேவையானது எல்லாத்தையும் நான் அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. அதுல வந்து தண்ணி எதுவுமே விடக்கூடாது, விடாம தான் அரைக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளா நம்ம வந்து பிடிச்சு எடுத்துடலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்ல உருண்டைகளா பிடிச்சாச்சு. இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. அதுல எல்லா கோலா உருண்டையும் ஒன்னா போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃபிஷ் கோலா உருண்டை வந்து ரெண்டு பக்கமுமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஃபிஷ் கோலா உருண்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபிஷ் கட்லட் பண்ணலாம். ஃபிஷ் கட்லட்டுக்கு ஆல்ரெடி வேக வச்ச சால்மன் எடுத்திருக்கிறேன். ஆனியன், அப்புறம் வேக வச்ச உருளைக்கிழங்கு, அப்புறம் பச்சை மிளகாய், கறி மசாலா, மஞ்சள் தூள், உப்பு, வத்தல் மிளகாய் பொடி, கொத்தமல்லி தழை, அப்புறம் வந்து கறிவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது எல்லாமே எடுத்திருக்கிறேன். அப்புறமா ஒரு எக்கு, அப்புறம் வந்து தேவையான அளவுக்கு பிரெட் கிரம்ஸ். இவ்வளவுதான் வந்து ஃபிஷ் கட்லட் பண்றதுக்கு தேவையான பொருட்கள். முதல்ல நம்ம இந்த பவுல்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்ப வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அத இந்த மாதிரி
சின்ன உருண்டைகளா பிடிச்சு மாதிரி கையில வச்சு இந்த மாதிரி ஷேப்ல நம்ம எல்லாத்தையுமே பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஷேப்ல வந்து நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்து எக்ல வந்து இந்த மாதிரி டிப் பண்ணிட்டு அத பிரெட் ட்ரம்ஸ்ல போட்டு இந்த மாதிரி பிரட்டி எடுக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம பண்ணி எடுத்துடலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இத வந்து நம்ம ஆயில்ல போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. அதுல வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த கட்லெட் வந்து ஒன்னொன்னா போட்டுடலாம். இத வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ரெண்டு பக்கமுமே ஃபிஷ் கட்லெட் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இத வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்ல டேஸ்டியான ஃபிஷ் கட்லெட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரை பண்றதுக்கு தேவையானதெல்லாம் நான் எடுத்திருக்கிறேன். இது வந்து பிரான், பிரான்க்கு கூட அதுக்கு தேவையான மசாலா எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். இது வந்து தேங்காய் பாறை மீன், அதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் எல்லாம் எடுத்திருக்கிறேன். இது வந்து நெத்தலி மீன், நெத்தலி மீனுக்கு தேவையான மசாலா பொருட்கள் எல்லாமே நான் எடுத்து வச்சிருக்கிறேன். இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்துலயும் மசாலா வந்து நல்லா தடவியாச்சு. இத வந்து எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. முதல்ல வந்து நெத்திலி மீனை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது வந்து ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆனதும் பார்க்கலாம். நெத்திலி எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது இன்னொரு பாத்திரத்துல நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நெத்திலி எல்லாத்தையுமே நம்ம வெளியே எடுத்தாச்சு. இப்போ இதுல வந்து பிரானை வந்து போட்டுடலாம். இதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பிரான் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை இன்னொரு பாத்திரத்துல நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ மசாலா தடவி வச்சிருந்த மீனை வந்து போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். ஃபிஷ் வந்து ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை இன்னொரு பாத்திரத்துக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நெத்தலியை ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அதே மாதிரி பிரானையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அதே மாதிரி ஃபிஷ்ஷையுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கணவாய் வறுவல் எப்படி பண்றதுன்னு சொல்லி பாக்கலாம். கொஞ்சமா எண்ணெய் விட்டுருக்கிறேன். அதுல பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டிருக்கிறேன். அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கிறேன். பச்சை மிளகாய் வந்து சின்னதா கட் பண்ணி போட்டிருக்கிறேன். அப்புறம் கறிவேப்பிலை போட்டிருக்கிறேன். அப்புறம் நல்லா கழுவி சுத்தம் செய்து சின்ன சின்னதா கட் பண்ணின கணவாயை வந்து போட்டிருக்கிறேன். இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் போட்டுடலாம். உப்பு, பெருஞ்சீரகத்தூள், நல்ல மிளகுத்தூள், வத்தல் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கொத்தமல்லி தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா தூள் எல்லாம் போட்டாச்சு. இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். 5 நிமிஷம் நல்லா குக் ஆயிடுச்சு. இதுல இதுக்கு தேவையான அளவுக்கு லெமன் ஜூஸ் எடுத்திருக்கிறேன். அதை விட்டுடலாம். விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சமா சின்னதா கட் பண்ண கொத்தமல்லி தழை எடுத்திருக்கிறேன். அதை இதுல போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இத இன்னொரு பாத்திரத்துல நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கணவாய் வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ தோடு வறுவல் வந்து நம்ம பண்ணலாம். அதுக்கு எண்ணெயில பெரிய வெங்காயம் சின்னதா கட் பண்ணது, அப்புறம் தக்காளி சின்னதா கட் பண்ணது, இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய் சின்னதா கட் பண்ணது, அப்புறம் கொஞ்சமா வந்து கறிவேப்பிலை எல்லாமே எடுத்திருக்கிறேன். அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுல ஆல்ரெடி நல்லா கிளீன் பண்ணி குக் பண்ணி எடுத்து வச்சிருந்த தோடை வந்து போட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் எல்லாம் போட்டுடலாம். வத்தல் மிளகாய்த்தூள், நல்ல மிளகுத்தூள், கொத்தமல்லி தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா தூள், மஞ்சள் தூள், பெருஞ்சீரகத்தூள், உப்பு எல்லாமே போட்டாச்சு. இப்ப எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு லெமன் ஜூஸ், அதையும் பேன்ல விட்டுடலாம். விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா குக் ஆகட்டும். 5 நிமிஷம் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ அதுல சின்னதா கட் பண்ண கொத்தமல்லி தழைய வந்து போட்டுடலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இத வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நண்டு குழம்பு வந்து இப்ப பண்ணலாம். அதுக்கு வந்து எண்ணெயில கடுகு, கருவேப்பிலை, அப்புறம் வந்து பெரிய வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ணது, தக்காளி சின்னதா கட் பண்ணது, பச்சை மிளகாய் சின்னதா கட் பண்ணது, அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது எல்லாமே போட்டிருக்கிறேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுல நல்லா சுத்தம் செஞ்சு நண்டை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். அதை வந்து பேன்ல போட்டுடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் எல்லாத்துக்கூடையும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப இதுக்கு தேவையான மசாலா பொருட்களை எல்லாம் போட்டுடலாம். வத்தல் மிளகாய் தூள், நல்ல மிளகுத்தூள், கொத்தமல்லி தூள், மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், பெருஞ்சீரகத்தூள், கரம் மசாலா தூள், உப்பு
எல்லாம் போட்டாச்சு. இப்ப இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அதுல வந்து தேங்காய், கசகசா, அப்புறம் வந்து காஷ்யூ நட் இந்த மூணையும் சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். அதை வந்து பேன்ல போட்டுடலாம். இதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். எல்லாத்துக்கூடையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப இதுக்கு தேவையான அளவுக்கு புளி தண்ணி வந்து எடுத்திருக்கிறேன். அதையும் பேன்ல விட்டுடலாம். அப்புறமா இந்த நண்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, அதையும் பேன்ல விட்டுடலாம். விட்டுட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். 10 நிமிஷம் நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த நண்டு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இன்னொரு பாத்திரத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்ல டேஸ்டியான நண்டு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்ப வந்து ஃபிஷ் கறி பண்ணலாம். அதுக்கு ஆயில்ல சின்னதா கட் பண்ண பெரிய வெங்காயம், அப்புறம் வந்து தக்காளி சின்னதா கட் பண்ணி போட்டிருக்கிறேன், பச்சை மிளகாய் சின்னதா கட் பண்ணி போட்டிருக்கிறேன், அப்புறம் வந்து கருவேப்பிலை, கடுகு எல்லாமே போட்டிருக்கிறேன். இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ஃபிஷ் கறிக்கு தேவையான அளவுக்கு தேங்காவை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதையும் பேன்ல போட்டுடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஃபிஷ் கறிக்கு தேவையான அளவுக்கு புளி தண்ணி எடுத்துருக்கிறேன். அதையும் பேன்ல விட்டுடலாம். ஃபிஷ் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை வந்து விட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான இந்த ஃபிஷ் குழம்புக்கு தேவையான மசாலா எல்லாம் போட்டுடலாம். வத்தல் மிளகாய் தூள், மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், கொத்தமல்லி தூள், நல்ல மிளகு தூள் எல்லாமே போட்டாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த குழம்பு வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறமா பார்க்கலாம். 5 நிமிஷம் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ அதுல ஆல்ரெடி நம்ம கிளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சிருந்த தேங்காய் பார மீன் அதை வந்து பேன்ல போட்டுடலாம். இதை வந்து ஒரு மூடி போட்டுடலாம். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இது வந்து நல்லா குக் ஆகட்டும். 5 நிமிஷம் கடைஞ்சதுக்கு அப்புறம் பாக்கலாம். 5 நிமிஷம் நல்லா குக் ஆயிடுச்சு. மூடி வந்து ஓபன் பண்ணிடலாம். ஃபிஷ் கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்ல டேஸ்டியான ஃபிஷ் கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஃபிஷ் தோசைக்கும் ஃபிஷ் ஆம்லெட்டுக்கும் தேவையான மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு எண்ணெயில சின்னதா கட் பண்ண பெரிய வெங்காயம், அப்புறம் சின்னதா கட் பண்ண தக்காளி, சின்னதா கட் பண்ண கருவேப்பிலை, அப்புறம் சின்னதா கட் பண்ண பச்சை மிளகாய் எல்லாமே போட்டிருக்கிறேன். அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் போட்டுடலாம். உப்பு, நல்ல மிளகு தூள், வத்தல் மிளகு தூள், மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், கொத்தமல்லி தூள், பெருஞ்சீரகத்தூள், கரம் மசாலா பொடி எல்லாமே போட்டாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுல ஆல்ரெடி நம்ம கிளீன் பண்ணி வேக வச்சு சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சிருந்த சால்மன் ஃபிஷ் வந்து போட்டுடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது வந்து 3 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். 3 நிமிஷம் நல்லா குக் ஆயிடுச்சு. இதுக்கு தேவையான அளவுக்கு லெமன் ஜூஸ் எடுத்திருக்கிறேன். அதையும் அதுல விட்டுடலாம். சின்னதா கட் பண்ணி எடுத்திருக்கிற கொத்தமல்லி தழை அதையுமே நம்ம பேன்ல போட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்ப வந்து ஃபிஷ் தோசைக்கும் ஃபிஷ் ஆம்லெட்டுக்கும் உள்ள மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபிஷ் தோசை வந்து பண்ணிடலாம். அதுக்கு வந்து தோசைக்கல் எடுத்திருக்கிறேன். அதுல வந்து ஆயில் தடவி வச்சிருக்கிறேன். அதுல தோசை மாவு விட்டுடலாம். அடுப்பு வந்து ஸ்லோ ஃபிளேம்ல வச்சிடலாம். இந்த தோசைக்கு மேல முட்டை விட்டுடலாம். நம்ம முட்டை விட்டாச்சு. அதுல வந்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்த மசாலா ஃபிஷ் மசாலா வந்து போட்டுடலாம். சைட்ல இருக்க தோசையெல்லாம் இப்படி எடுத்து விட்டுடலாம். இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டு நல்லா குக் பண்ணலாம். மூடி போட்டு அதை வந்து குக் பண்ணியாச்சு. இப்போ வந்து அந்த மூடி ஓபன் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து நம்ம திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு ஒரே 1 நிமிஷம் வந்து அதை நல்லா குக் பண்ணலாம். இது 1 நிமிஷம் நல்லா குக் ஆயிடுச்சு. இதை மறுபடியும் டர்ன் பண்ணி போட்டுடலாம். அவ்வளோதான், ஃபிஷ் தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபிஷ் ஆம்லெட் வந்து பண்ணிடலாம். அதுக்கு முட்டை வந்து உடைச்சு நல்லா கலக்கி எடுத்து வச்சிருக்கிறேன். அதுக்கு தேவையான ஃபிஷ் மசாலாவும் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ இந்த முட்டையில இந்த ஃபிஷ் மசாலாவை நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம். இந்த ஃபிஷ் மசாலா பண்ணின உடனே வந்து நம்ம முட்டையில போடக்கூடாது. அப்படி போட்டா வந்து முட்டை வந்து வெந்து போயிடும். நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இந்த மசாலாவை வந்து நம்ம முட்டையில கலக்கணும். இப்போ முட்டையில வந்து அந்த மசாலாவை நல்லா கலந்தாச்சு. இப்போ வந்து நம்ம ஆம்லெட் போட்டு எடுத்துடலாம்.
தோசைக்கல்ல எண்ணெய் வந்து தடவி வச்சிருக்கிறேன். அதுல வந்து நம்ம ஆம்லெட்டை விட்டுறலாம். இத வந்து ஒரு மூடி போட்டுறலாம். மூடி போட்டு ஒரு பக்கம் நல்லா வேகட்டும். ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு. இத வந்து அடுத்த பக்கத்துக்கு நம்ம மாத்தி போட்டுறலாம். அடுத்த சைடும் நல்லா வேகட்டும். அடுத்த சைடும் நல்லா வெந்துடுச்சு. இப்படி மாத்தி போட்டுறலாம். இப்ப வந்து அடுப்ப ஆஃப் பண்ணிடலாம். இத வந்து இன்னொரு பிளேட்ல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஃபிஷ் ஆம்லெட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நண்டு சூப் வந்து பண்ணிரலாம். அதுக்கு நண்டினுடைய கால் பகுதி எடுத்திருக்கிறேன். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கிறேன். அப்புறம் வெங்காயத்தையும் தக்காளியையும் பேஸ்ட் பண்ணி எடுத்திருக்கிறேன். அப்புறம் வந்து கருவேப்பிலை வந்து போட்டிருக்கிறேன். இப்போ அதுல அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். அப்புறம் மஞ்சள் தூள் போட்டுடலாம். அப்புறம் வந்து நல்ல மிளகு தூள் வந்து போட்டுடலாம். ஜீரகத்தூள் போட்டுடலாம். அதுல வந்து எண்ணெயும் விட்டுருக்கிறேன். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுல 3 கப் தண்ணி விட்டுடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். 10 நிமிஷம் கழிஞ்சு பாக்கலாம். 10 நிமிஷம் நல்லா குக் ஆயிடுச்சு. அதுல கொஞ்சமா கொத்தமல்லி தழை சின்னதா கட் பண்ணது போட்டுடலாம். நண்டு சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இத வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்ல டேஸ்டியான நண்டு சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ சுறா புட்டு பண்ணலாம். சுறா புட்டு பண்றதுக்கு நான் எண்ணெயில பெரிய வெங்காயம், அப்புறமா பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் தூள், அப்புறம் வத்தல் மிளகாய் தூள் எல்லாமே போட்டிருக்கிறேன். அதுக்கு கூட இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு அதையுமே நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சமா கருவேப்பிலையும் போட்டுடலாம். போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா பாக்கலாம். இது வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அதுல ஆல்ரெடி நம்ம வேக வச்சு எடுத்துருந்த சுறா மீனை இந்த மாதிரி சின்னதா உதுத்து விட்டுருக்கோம். அதை வந்து இந்த பேன்ல போட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அதுல அதுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து நான் போட்டிருக்கிறேன். அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சமா கொத்தமல்லி தழை சின்னதா கட் பண்ணது அதையும் போட்டுடலாம். அவ்வளவுதான். இதை இன்னொரு பாத்திரத்துக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சுறா புட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெத்தலி தொக்கு வந்து பண்ணிடலாம். அதுக்கு நான் எண்ணெயில நறுக்குன பெரிய வெங்காயம், நறுக்குன தக்காளி, நறுக்குன பச்சை மிளகாய், அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு விழுது, கறிவேப்பிலை எல்லாமே எடுத்து வச்சிருக்கிறேன். இதுக்கு தேவையான மசாலா வந்து நம்ம போட்டுடலாம். உப்பு, கொத்தமல்லி தூள், ஜீரகத்தூள், வத்தல் மிளகாய் பொடி, மஞ்சள் தூள் எல்லாமே போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கு தேவையான அளவுக்கு புளி தண்ணி எடுத்திருக்கிறேன். அதையும் நம்ம பேன்ல விட்டுடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுல தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். 5 நிமிஷம் நல்லா குக் ஆயிடுச்சு. அதுல நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருந்த நெத்தலி மீன் அதை வந்து போட்டுடலாம். போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது வந்து ஒரு 5 நிமிஷம் இன்னும் நல்லா குக் ஆகட்டும். 5 நிமிஷம் நல்லா குக் ஆயிடுச்சு. அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இதை இன்னொரு பாத்திரத்துக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நெத்தலி தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிரான் தொக்கு பண்ணலாம். பிரான் தொக்கு பண்றதுக்கு நான் எண்ணெயில பெரிய வெங்காயம் சின்னதா கட் பண்ணது, அப்புறம் தக்காளி சின்னதா கட் பண்ணது, இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் வந்து கருவேப்பிலை எல்லாமே போட்டிருக்கிறேன். அதை வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் நம்ம போட்டுடலாம். உப்பு, ஜீரகத்தூள், நல்ல மிளகு பொடி, வத்தல் மிளகு பொடி, கொத்தமல்லி தூள், பெருஞ்சீரகத்தூள், கரம் மசாலா எல்லாம் போட்டாச்சு. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுல ஆல்ரெடி கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருந்த பிரான் அதை வந்து போட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதை வந்து மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணலாம். 2 நிமிஷம் நல்லா குக் ஆயிடுச்சு. மூடிய வந்து ஓபன் பண்ணிடலாம். அதுல இதுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் வந்து அரைச்சி எடுத்திருக்கிறேன். அதை வந்து இதுல போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் எல்லாத்தையும். மறுபடியும் மூடி போட்டு இதை வந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா குக் பண்ணலாம். 3 நிமிஷம் நல்லா குக் ஆயிடுச்சு. இதை ஓபன் பண்ணிடலாம். இது நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ அதுல இதுக்கு தேவையான அளவுக்கு லெமன் ஜூஸ் விடுறேன். கொஞ்சமா கட் பண்ண மல்லித்தழை அதையும் போட்டுடலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த பிரான் தொக்குல பாதியை வந்து நம்ம பிரான் தொக்கா வந்து எடுத்து வைக்க போறோம். மிச்சம் இருக்கக்கூடிய பாதியை வந்து நம்ம வந்து பிரான் பிரியாணிக்கு வந்து யூஸ் பண்ண போறோம். பிரான் தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு.
இப்ப வந்து பிரான் பிரியாணி வந்து பண்ணலாம். அதுக்கு நான் ஆயில்ல பெரிய வெங்காயத்தை சின்னதா கட் பண்ணி போட்டிருக்கிறேன். அப்புறம் வந்து காஷ்யூ நட் எடுத்திருக்கிறேன். அப்புறம் வந்து தக்காளியை வந்து சின்னதா கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். அப்புறம் கொஞ்சமா வந்து இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கிறேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பிரான் தொக்கு வந்து ஆல்ரெடி நம்ம பண்ணி வச்சிருக்கோம். அதுலயுமே நம்ம எல்லா மசாலாவுமே போட்டிருக்கிறோம். அதனால இந்த பிரியாணிக்கு வந்து கம்மி மசாலா வந்து நம்ம போட்டா போதும். கொஞ்சமா உப்பு, கொஞ்சமா நல்ல மிளகுத்தூள், கொஞ்சமா மஞ்சள் தூள், கொஞ்சமா வத்தல் மிளகாய் தூள், கொஞ்சமா பெருஞ்சீரகத்தூள், கொஞ்சமா கரம் மசாலா தூள், கொஞ்சமா ஜீரகத்தூள், எல்லாமே போட்டாச்சு. இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ இதுல ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பிரான் தொக்கு வந்து போட்டுடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுல ஆல்ரெடி குக் பண்ணி வச்சிருந்த பாஸ்மதி ரைஸ் அதை வந்து போட்டுடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுல ஒரு மூடி போட்டு மூடிடலாம். மூடி ஸ்லோ ஃபிளேம்ல ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா குக் பண்ணலாம். 5 நிமிஷம் நல்லா குக் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதுல கடைசியா சின்னதா கட் பண்ண கொத்தமல்லி தழை அதை வந்து போட்டுடலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதை இன்னொரு பாத்திரத்துல நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்ல டேஸ்டியான பிரான் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்தையுமே வந்து நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. நான் வந்து 18 varieties வந்து பண்ணிருக்கிறேன். இப்ப என்னெல்லாம் அப்படிங்கறத நான் காமிக்கிறேன். பிளெயின் ரைஸ், ஃபிஷ் கட்லட், ஃபிஷ் கோலா உருண்டை, ஃபிஷ் தோசை, ஃபிஷ் ஆம்லெட், பிரான் பிரியாணி, சுறா புட்டு, கணவாய் வறுவல், நெத்தலி மீன் தொக்கு, பிரான் தொக்கு, தோடு வறுவல், ஃபிஷ் ஃப்ரை, பிரான் ஃப்ரை, நெத்தலி ஃப்ரை, அப்புறமா வந்து இது அரிசி தேங்காய்பால் பாயாசம். இது வந்து நான் செஞ்சு காமிக்கல. ஆல்ரெடி சேனல்ல வந்து இந்த ரெசிபி இருக்கு. தேவையான வந்து நீங்க போய் பாத்துக்கோங்க. லெமன் ஜூஸ், ஃபிஷ் குழம்பு, நண்டு சூப், நண்டு குழம்பு, இதெல்லாம் தான் நான் பண்ணின மெனு. 18 varieties ஆஃப் சீ ஃபுட் தாலி வந்து நான் பண்ணிருக்கிறேன். இந்த ரெசிபி வந்து நீங்களும் உங்க வீட்டுல பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி. வணக்கம்.